அனைவருக்கும் வணக்கம் நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க வாத்தி மாஸ்டர் அகாடமி நம்ம யூடியூப் சேனலை பாருங்க அரசு போட்டித் தேர்வாளர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனுடன் எப்போது பேச்சுவார்த்தை நடத்தினார் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி அன்று பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனுடன் காணொலி முறையில் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு கடல்சார் பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன குறிப்பாக இரு நாட்டு இராணுவ தளங்களை பரஸ்பரம் பயன்படுத்திக் கொள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட்டு வரும் நாடுகள் எவை இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்காக கொடுக்கப்படும் ஹோமியோபதி மருந்தின் பெயர் என்ன ஆர் ஆர்செனிகம் ஆல்பம் தேர்ட்டி சி உலக புகழ்பெற்ற போர்ப்ஸ் இதழியல் நிறுவனம் எந்த பெயரில் இணைய தொடரை வழங்கி வருகிறது உலக புகழ்பெற்ற போர்ப்ஸ் இதழியல் நிறுவனம் இந்தியாவில் இணையற்ற கல்வி சேவகர்கள் என்ற இணைய பெயரை வழங்கி வருகிறது பிரபலமான இந்த நிகழ்ச்சியை இந்திய எழுத்தாளர் சேத்தன் பகத் தொடர் வழங்குகிறார் இத்தொடரின் இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவின் இணையற்ற கல்வி சேவகர்கள் நாற்பது பேரில் ஒருவராக மனிதநேயம் அறக்கட்டளையின் தலைவர் சைதை துரைசாமி பங்கேற்கிறார் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் காங்கேயம் அரசு கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் திரு ஆர் சந்திரசேகரன் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார் திருச்சி விமான நிலையத்திற்கு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் திரு எஸ் தர்மராஜ் இந்து தமிழிசை நடத்தும் விஞ்ஞானியாவது எப்படி இணைய வழி பயிலரங்கின் முதல் நாள் விரிவுரையை வழங்கியவர் யார் தலைவரும் சந்திரயான் திட்ட இயக்குநருமான மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தினசரி நடப்பு நிகழ்வுகளில் கூடுதலாக பார்த்துட்டு வர ஒரு பகுதி இன்றைய செய்தித்தாள்களை புரட்டும் போது நம் கண்ணில் பட்ட சில தலைவர்கள் தமிழ்நாடு ஹோமியோபதி மருத்துவ கவுன்சில் தலைவர் டாக்டர் ஆர் ஞானசம்பந்தம் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் புதுச்சேரி முதல்வர் திரு வே நாராயணசாமி தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு என் நடராஜன் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திருமதி எஸ் வளர்மதி கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் நாம் கூடுதலாக தினசரி நடப்பு நிகழ்வுகளை இப்போ ஒரு பகுதியை சேர்க்கிறோம் முந்தைய ஆண்டு அரசு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஜெயிலரின் தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் இதோட இரண்டாவது பகுதியாக சில தமிழ் வினாக்களை இந்த நடப்பு நிகழ்வுகளோடு நாம் இணைச்சிருக்கிறோம் முதல் வினா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக நாட்டுக்கு தேவை இதற்கான சரியான விடை அரண் வினா வாழை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக இதற்கான சரியான விடை இளம்பெண் மரவகை மீன் வகை வாழை என்பது இளம்பெண்ணை குறிக்கும் வாழை என்பது ஒருவகை மரவகை வாழை என்பது ஒருவகை மீன்வகை வினா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இதற்கான சரியான விடை வருமான வரி அலுவலகம் இன்கம்னா வருமானம் டேக்ஸ் அப்படின்றது வரி ஆஃபீஸ்னா அலுவலகம் வருமான வரி அலுவலகம் என்பது சரியான பதில் வழுவு சொல்லற்ற தொடர் எது சொல்லற்ற தொடர் எது இதற்கான சரியான விடை இரண்டாவது வந்து இரண்டாவது பதில் தான் இதற்கான சரியான விடை வலப்பக்க சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவரில் எழுதாதே இது அடிக்கடி கேட்குற வினா இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வினா அணித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக கேள்வியை சரியாக வாசிக்கோங்க அணித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக பொருள் கேட்கல எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க அணித்து அப்படின்னா அருகில் இதற்கோட எதிர்ச்சொல் வந்து தொலைவில் அணித்துக்கு எதிர்ச்சொல் தொலைவில் அடுத்த வினா சேர்த்து எழுதுக பனை பிளஸ் ஓலை பனையோலை சரிங்களா பனை பிளஸ் ஓலை பனையோலை அடுத்த வினா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று இதில் அன்பகத்தில்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் பிரிக்கலாம் அன்பகத்தில்லா அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்கலாம் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் நிறைவு பெறுகிறது நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க வாத்தி மாஸ்டர் அகாடமியின் நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நம்ம எப்போலாம் நடப்பு நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்கிறோமோ அந்த பதிவுகள் உங்கள் இல்லங்கள் தேடி வரும் நன்றி